ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜஸ்டமஸ் டிஎன் பார்ட்டியிலிருந்து நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம வண்டிக்கு ஒரு ட்ரிப்பு வந்துச்சு. ட்ரிப்பு எங்கே போனோம், அது என்ன பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி என்ன ட்ரிப்பு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு திருப்பூரில் பழவஞ்சிபாளையம் அப்படின்ற ஏரியாவிலேருந்து கோயம்புத்தூர் வடகோவைக்கு போகிற மாதிரி ஒரு ட்ரிப்பு கிடச்சிச்சு. அந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா 11:30 வர சொன்னாங்க. நானும் 11:30 வந்தாச்சு. கஸ்டமர் ஆனால் ஒரு 20 நிமிஷம் லேட்டாக தான் வந்தாங்க. ஏன்னா அவங்களை குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க என்ன ஒர்க் இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்மளுக்கு ஒர்க்கு இது தான், 11:30 வர சொன்னாங்கன்னா கரெக்டாக 11:30 நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அவங்க 11:50-55 தான் வந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டேன் டாக்டர்கிட்ட, ஒரு மணிக்கு போகணும் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளும் எவ்வளோ சேஃபாக ஓட்ட முடியுமோ அவ்வளோ சேஃபாக ஓட்டி 1:05 கொண்டு போய் ட்ராப் பண்ணியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா டாக்டர் 3 மணிக்கு மேலே தான் வந்தார். அப்புறம் என்ன, 3 மணிக்கு மேலே வந்து 4:30 போல் தான் அவங்க வெளியே வந்தாங்க. அப்படியே பொறுமையாக கூட்டிகிட்டு வந்து இப்போ தான் அவங்கள ட்ராப் பண்ணேன். கஸ்டமர் நல்ல கஸ்டமர், ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக வந்தாங்க. அவங்க அதிகமாக பேசவே இல்லை, நீட்டாக வந்தாங்க, நீட்டாக போனாங்க. என்ன, இன்றைக்கி அவங்க முஸ்லீம், இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருந்ததுனால அவங்க எதுவும் இடையில சாப்பிடல. ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க, நீட்டாக டீ சாப்பிட்றீங்களா, நீங்கள் சாப்பிட்றனா சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து டீ கடையில் வாங்கி கொடுத்துட்டு அவங்களும் கூட இருந்து டீ சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணி வந்தாங்க. நான் அதில் கொஞ்சம் பெருமைப்படுறேன் அவங்கள. ஏன்னா அவங்க ஃபாஸ்டிங் இருந்தாங்கன்னா, ஏன்னா நான் ஒரு சில கஸ்டமர் பண்ணுவாங்க, ஏன்னா நான் சாப்பிடல நீ மட்டும் எதுக்கு சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி நான் நிறைய கஸ்டமர் என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க. சாப்பிடாமையே நான் அப்படியே வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ இந்த கஸ்டமரை பார்க்கும்போது எனக்கு அவங்க எனக்கு அவங்க சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி டீ கடையில் நிறுத்தி டீயும் ஒரு பப்ஸும் வாங்கி கொடுத்தான் கூட்டு வந்தாங்க. அந்த விதத்தில் பாராட்டுறேன். இதே மாதிரி இப்போ வந்தோம் அந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே கஸ்டமருக்கு அவங்க மீட்ரு பார்க்குறாங்களோ இல்லையோ நான் மீட்டரை அக்யூரேட்டாக தான் வச்சுருப்பேன். கஸ்டமர் வீட்டுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண மீட்ருனா கஸ்டமர் வீட்டுக்கு முன்னாடி வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்புறம் எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்களோ அதில் அந்த 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் அதெல்லாம் வந்துச்சுன்னா நான் கனெக்ட் பண்ண மாட்டேன். இதே டாக்ஸியில் போகும்போது அந்த 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரத்தையும் கனெக்ட் பண்ணி நம்மகிட்ட சொல்ல சொல்லுவாங்க. ஏன்னா அதில் 10 ரூபா 15 ரூபான்னு சொல்லி நம்மளுக்கு அமௌண்ட்டு கூடும். அதெல்லாம் நாங்கள் பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன். கஸ்டமர் வீட்டுக்கு முன்னாடி ரீசெட் பண்ணி வண்டி எடுக்கிறோமா, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது, என்ன போகிறோம், அது மட்டும் போதும் நம்மளுக்கு. எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் போட்டோம், எக்ஸ்ட்ரா ஹவர்ஸை நம்ம சொல்லியும் அப்படிலாம் வாங்கி நம்ம அமௌண்ட் வச்சோம்னா அது நம்மளுக்கும் நிலைக்காது, சரிங்களா. அதுதான் என்னோடய பழக்கம். நான் அப்படி தான் இத்தனை வருஷமாக வண்டியும் ஓட்டிகிட்ருக்கேன். இதனாலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர் நிறைய பேர்த்துக்கு என்னைய பிடிக்கும். கஸ்டமர் வரவங்க எங்கிட்ட ஜாலியாக பேசுனாங்கன்னா நான் அவங்ககிட்ட ரொம்ப ஜாலியாகவே பேசுவேன். என்கிட்ட பேசலைன்னா நான் பேசவே மாட்டேங்க. ஏன்னா அது ஒரு எனக்கு கெட்ட பழக்கம் இருக்குது. ஏன்னா எங்கிட்ட ஒருத்தவங்க ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்ககிட்ட என்னால் முடிஞ்சதை நான் பேசிக்கிட்டே ஜாலியாக வருவேன். அப்போ தாங்க நம்மளுக்கும் அலுப்பு தெரியாது, வண்டி ஓட்டுறதே ஒரு டயர்டெலாம் போக முடியும். கரெக்டு தானேங்க. நீங்களும் ஒரு டாக்ஸி பிடிச்சி போகிறீங்க அப்படின்னா கூட அவங்ககிட்ட பேசிகிட்டே வாங்க. சும்மா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எந்த ஊர், எத்தனை வருஷமாக வண்டி ஓட்டுறீங்கன்னு சும்மா ஜென்ரலாக கேளுங்க. ஃபேமிலியை பற்றிலாம் பேச வேணாம், நம்ம ஜென்ரலாக கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு அப்படியே போனால் உங்களுக்கும் டைம் பாஸாக இருக்கும், அவருக்கும் ஒரு டைம் பாஸாக இருக்கும். ஏன்னா பேசாமல் ரொம்ப தூரம் போய் தூக்கம் வந்துடுங்க. அது டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கவங்க மட்டும்தான் தெரியும். நம்ம பேசாமல் ரொம்ப தூரம் அப்படியே ஓட்டிட்டு வந்தோம்னா நம்மளே அறியாமல் கண்ணு சொக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுதான் கை காலை மட்டும் அசைக்கிறதே கிடையாதுல. ஏன்னா பைபாஸ்லாம் போயாச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கை காலை அசைக்காமல் நேராக உட்காந்து போயிட்டே இருப்போம். ஸ்டேரிங் மட்டும் தான் வளைச்சிட்ருப்போம். அதெல்லாம் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடுங்க. கூட வரவங்கள்ட்ட ஜாலியாக பேசுங்க. உங்களுக்கு டீ சாப்பிட்ற பழக்கம் இருக்கா, வாங்க டீ சாப்பிட்லான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்த கஸ்டமர் எனக்கு சிறப்பாக பண்ணாங்க. ஆனால் எல்லா நாளும் இதே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தாங்க. இன்றைக்கி வந்த கஸ்டமர் எனக்கு சிறப்பாக பண்ணாங்க. அதுதான் இந்த இதில் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்க இப்போ தான் ஒன்றுனா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ட்ரிப்பு எங்கெங்கே போகிறேன் அந்த ட்ரிப்பெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வஞ்சிபாளையத்துலேருந்து வடகோவை போனேன்னு சொன்னேன். அது பார்த்திங்கன்னா நான் இங்கே அவங்க பிளேஸ்லேருந்து ஈஸியாக போயிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு டோல்கேட் வேண்டாம், டோல்கேட்டை அவாய்ட் பண்ணி வேறு ரூட்டில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஊர்லேருந்து சோமலூர் போய் மங்களம் போய் மங்களத்துலேருந்து சோமலூர் போய் சோமலூர்லேருந்து காரணம்பேட்டை போய் காரணம்பேட்டையிலேருந்து அப்படியே சிங்கானல்லூர் அப்படியே போய் நம்ம
ப்ரூஃபீல்ஸ் அதெல்லாம் போய் நம்ம வடகோவைக்கு போனோங்க. ஆனால் வரும்போது திரும்பி ரிட்டன் அதே வழியில் தான் கூட்டிகிட்டு வந்தேன். இதே நம்ம ஈஸியாக போயிருந்துருக்கலாம்னா அவங்க வீட்டிலேருந்து வஞ்சிபாளையத்துலேருந்து போயிருக்கணும்னா ஈஸியான ரூட்டு பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்தோம்னா நேராக அவினாசி பாலை ஏறிடலாங்க. பாலை ஏறி நேராக ஒரே அழுத்த அழுத்தினோம்னா நம்ம நேராக ஏர்போர்ட்டோட பிடிச்ச நேராக போனோம்னா ஈஸியாக போய் சேர வேண்டிய இடம். ஆனால் அவங்க அந்த டோல்கேட்டுக்கு தேவையில்லாமல் 175 ரூபா தர வேண்டாம் அப்படின்றதுக்காண்டி இப்படி போக சொன்னாங்க. அதாங்க நம்மளுக்கு வேணும். கஸ்டமருக்கு என்ன சொல்கிறாங்களோ அவங்க மன நிம்மதிக்கு நம்ம வண்டி ஓட்டினா போதுங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போக்குக்கு வண்டி ஓட்டுறதுக்கு அவங்க வரல. அவங்க கஸ்டமர் நம்ம வண்டி பிடிச்சி வராங்கன்னா அதுக்கு தான் வராங்க. அவங்க சந்தோஷத்துக்கு நம்ம வண்டி ஓட்டி தரணும். இன்றைக்கி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இறங்கி போனாங்க. நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்றேன்னு வேறு சொன்னாங்க. ஏன்னா இவருங்களோட தம்பியோ அண்ணனோ யாரதான் நம்மளுக்கு இந்த வண்டி புக் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கூப்பிட்டா வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்படி தாங்க நம்மளுக்கு கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆவாங்க. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டைம் டிரைவர் யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், நீங்கள் தான் டீ சாப்பிட்றீங்கன்னா போய் சாப்பிட்டு வர சொல்லுங்கள். ஏன்னா டிரைவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டீலேருந்து 6-7 டீ வரைக்கும் குடிப்பாங்க. அப்படிலாம் குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்ட முடியும். அப்போனா தான் ஃப்ரெஷ்ஷாக ஓட்ட முடியும். நெக்ஸ்ட் டைம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்க பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு.